அறிவானந்தன் சார். அறிவானந்தன் சார், இப்போ உங்களுக்கு எந்த ஊர் சொந்த ஊர் சார்? எனக்கு வந்து கடலங்கு சார். நன்னிலம் வந்துருக்கீங்க, கண்டிப்பா நீங்களும் வந்து போட்டிருப்பீங்க. ஆமா சார், மான் போட்டுருக்கேன். அது வந்து படிச்சுதான் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கேன், ஃபுல்லா பார்த்தேன். ஆமா சார், அந்த என்ன போட்டீங்க அப்படின்னு சொன்னா டேரக்டா ஆடியோ சொல்லுங்க. இப்போ சார், இப்போ வந்து நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் சார். எங்கள் அப்பா வந்து விவசாயி தான். எங்கள் அப்பா வந்து விவசாயி தான் சார். ஸோ எங்கள் எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணணும் சார். கல்வி இதை ஆல்ரெடி ஆனால் தளபதி வந்து சொல்லியிருக்காங்க சார். அது இல்லாமல் இன்ஜினியருக்கு பேசிக்காக இப்போ அதிகமாக ஜாப் இல்லை சார். அதையும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் இன்னும். ஜாப் ஆமாம் சார், ஜாப்ஸ் இப்போ அதிகமாக இல்லை. அதையும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அது வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும். அதையும் எழுதிதான் சார். வந்து சூப்பரான முயற்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து எப்படின்னா வந்தவங்களாம் நிறைய பேசலாம். அந்த தெரியல சரி, உள்ள போறதுக்கு தான் இதுக்கு தேவையான்னு சொல்லி நிறைய பேர் எடுத்துட்டு போனாங்க. ஆமா சார், செம்ம சாகிங்க ஆகிடாங்க. நானே எனக்கு கரெக்டில் ஆக்சுவலா எனக்கே சாக்கி ஆயிடுச்சு. சரி ஓகே, இல்லை ஏதாச்சும் இந்த ஒரு கடைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன். அது வரைக்கும் அது வீடியோ காமிச்சேன். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார், உங்க நேம் சொல்லுங்க சார். என் பேர் பாரி. நீங்க என்ன ஊர் சார்? வேதாரண்யம். திமுக என்ன பொறுப்புல சார் இருக்கீங்க? தகவல் தொழில்நுட்ப மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். சூப்பர் சார். இப்போ வந்து நிறைய கோரிகள்லாம் பாக்ஸில் போட்டு சார் வந்து சீல் வச்சு எடுத்து போயிருக்காங்க. ஆனால் உங்கள் கோரிகள் அது உள்ளே இருந்திருக்கும். இது என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அதை சொல்லுங்கள் சார். இப்போ சார் பார்த்தாங்க கூட அவங்க புரிஞ்சுப்பாங்க மைண்டு. இதுமாதிரி படித்து தான் புரிஞ்சிக்கிறத விட உடனே புரிஞ்சுப்பாங்க தான் இந்த வீடியோ. அதை சொல்லுங்கள் சார். கடந்த 5 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் இளைஞர்களுக்கு என்று எந்த வேலை வாய்ப்பையும் உருவாக்கவில்லை, வேலையும் தரவில்லை. அடுத்து வர இருக்கிற தளபதியாருடைய ஆட்சியில் இளைஞர்களுக்கு முக்கியமாக படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி அதிகப்படியான இளைஞர்கள் வேலைக்கு செல்வதற்கு வழி ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை மனு அளித்திருக்கிறோம். அதை எங்களுடைய தளபதியார் அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு பலமாக உள்ளது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். என்ன பொறுப்புல சார் இருக்கீங்க? திமுக மோகனூர் ஊராட்சி இளவ உறுப்பினர். அனைவருக்கும் நல்லதே செய்யணும், நல்லதே நடக்கணும் அனைவருக்கும். கண்டிப்பா இப்போ கோரிக்கை எல்லாம் போட்டாங்களா சார் நிறைய? நீங்க வந்து போட்டீங்க? நான் எந்த கோரிக்கையும் போடல. படித்தவர்களுக்கு, படித்த பட்டதாரிகள் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. படித்த பட்டதாரிகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு நல்லதே செய்யணும். நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே 100 நாட்களில் இங்கே சொன்னதை நிறைவேற்றணும். இதுதான் என்னுடைய சூப்பர் சார் உறுதிமொழி. ஓகே, நன்றி சார். தேங்க்யூ சார். சமூக வலைதள பொறுப்பாளர் வேதாரண்ய தொகுதி வேதாரண்யம். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க? வந்திருக்கேன் சார். நல்லா பேசினாலாம் பண்ணாங்க. உங்க மனு அதுல இருக்குதா மேடம்? இருக்கு, என்னோட மனுவும் இருக்கு. அதாவது என்னோட ஹஸ்பண்ட் வந்து டாஸ்மார்க் ஊழியரா இருக்காங்க, சூப்பர்வைசரா இருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்கு 12 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் டியூட்டி டைம். அவங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,500 தான். அப்படி பார்க்கல, அவங்க மற்ற ஊழியர்கள்லாம் அரசு நிரந்தர பணி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு அரசு நிரந்தர பணி கிடையாது. அவங்க பணி நிரந்தரம் பண்ணணும், அப்படி இல்லைனாலும் மாற்று பணி கொடுக்கணும். எனக்காக ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு கொடுத்தா அதுவே எனக்கு பெனிஃபிட் இருக்கும். என்ன பொறுப்புல சார் இருக்கீங்க? முன்னேற்றமும் கிடையாது. நாகப்பட்டினம் தொகுதியில் இங்கே அமைச்சராகவும் இருக்காங்க. அமைச்சர் தொகுதினா நமக்கு எல்லாமே வேண்டியிருக்கும். ஒரு கல்வி பட்டதாரி இளைஞர்கள் நிறைய பேர் இளைஞர்கள் இருக்காங்க. அது பேர் மீனவர்கள்லாம் இருக்காங்க. அடிப்படையே எல்லாமே இருக்காங்க மீனவர்கள். இந்த காஜா புயலெல்லாம் எழுந்தாங்க நிறைய பேர் அந்த மாதிரி. ஸோ அவங்க ஸோ இதெல்லாம் விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் இன்னமும் நடுத்தரமாக இருக்காங்க விவசாயிகள். எல்லோரும் விவசாயிகளுக்கு ஒன்றுமே இல்லை. கேட்க போனதுக்கு அவங்க வந்துட்டு நஷ்ட ஈடுபட்டிருக்கீங்க, ஏன் செய்கிறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஆட்சி மாற்றிட்டு நம்ம தளபதி ஆட்சி வரணும். கண்டிப்பாக கண்டிப்பாக வரேன் சார். ஆனால் இரவு வண்டியே வேண்டிங்க. கண்டிப்பாக சார், எந்த மாற்றமும் இல்லை. இது வந்து புது ஒரு முயற்சியாக இருந்துச்சு சார் சொன்னது. எனக்கு ஒரே கண்ணீராக வந்துருச்சு. அப்படி பேசும்போதும் சரி, அவர் முக்கியத்துவம் கொடுத்து டைரெக்டாக அதை எடுத்து பேசி அவங்களுக்கு குறைந்த சொல்லி செமையாக பண்ணாங்க. கண்டிப்பாக விட்டுடுங்க சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார், உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். என் நேம் அருள்முருகன் சார். என்ன ஊர் சார்? திருக்கோலை அருகே உள்ள மேலாளக்கரை பகுதியிலேருந்து வந்திருக்கேன் சார். ஓகே சார். என்னோட பேர் என்ன? நீங்கள் வந்து வாலண்டியராக வந்து மக்களோட குறைகளை எழுதுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஓகே. அதில் வந்து நிறைய பேரோட நானும் வீடியோ பண்ணியிருந்தேன் லைவ்ல இருக்கும்போது நீங்களும் இருந்திருந்தீங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் வந்து ஆமாம் உள்ள வரதுக்கு தான் டோக்கன் வச்சுட்டு உள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் அங்கே காமிச்சவொன்னே ஆடியன்ஸ் நம்ம வந்துட்டாங்க. ஆமாம், அது நிறைய நம்ம பார்த்தோம். ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ அது தலைவர் வந்து கொடுத்தீங்களா? ரிட்டர்ன் வந்தாங்க நிறைய பேர். இந்த காடை வச்சுட்டு கோட்டைக்குள்ளே வரலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் வந்து இந்த கடை. ஆமாம்,
எழுதி கொடுத்துருக்கேன் அதுக்கு என்ன பண்ணுங்கன்னு தலைவர் கேட்கலான்னு தலைவரே சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து இந்த மக்கள் வந்து நிறைய குறைகளை சொன்னாங்க. இந்த தளபதி ஆட்சி அமைந்த உடனே சில விஷயங்கள் புரியல எனக்கு, இல்லை மக்களுக்கு. இந்த சண்டி லைவ் பார்த்துருக்கவங்களும் புரியாமல் வந்திருக்கும். இப்போ என்னன்னா இந்த கார்டு இருக்குது, குறைகள் நிறைய ஒன்று கிழிச்சிட்டு உள்ள பாக்ஸில் போட்டுறாங்க. ஒன்று ஒன்று அவங்க வச்சுக்கிறாங்க. ஒன்று ஆமாம், ஒன்று தலைவரோட பெட்டியில் இருக்கு, பெட்டியில் இருக்கு. ஒன்று அவங்க கையில் இருக்குது. ஆமாம், கூட்டிட்டாங்க. ரிட்டர்ன் வரும்போது கொடுத்துருப்பீங்களா? கேட்டால் வாங்கிட்டு போங்க சொன்னாங்க தலைவர். நீ கொடுத்தீங்களா? இது இதுக்கு தான் அவங்களோட காப்பி இருக்குல்ல அவங்கள்ட்ட. இல்லை சார், நான் கேட்குறேன், புரியல சார். முடிஞ்சு க்ளோஸ் பண்ணி பூட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் கொடுத்தாங்களா? அதுக்கப்புறம் கொடுத்தாங்களா? கொடுத்துருக்கீங்களாங்க? கொடுத்துருக்கீங்க, கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. அதான் சொல்கிறேன், நிறைய கார்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து கேட்டுருக்காங்க. இப்போ இதுக்கு கீழே இந்த கிழிச்சதுக்கு மேலே ஒரு அட்டை இருக்கும். கொடுத்துருக்காங்க. அதோட மக்களோட வந்து தளபதி ஆட்சி அமைந்தோடனே நிறைய செய்யணுங்கிறது அவங்களோட வருத்தங்கள் நிறைய தெரிவிச்சாங்க. அதை நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம். சேவை பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் வாட்டர் பாட்டில் பக்காவாக பண்ணீங்க. அண்ணே தேங்க்யூ, தேங்க்யூ. நீங்கள் தான் கொடுத்தீங்க, லெவலில் இருக்கு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நேம் என் நேம் வந்து கே கார்த்திகேயன். என்ன ஊர் சார் நீங்கள்? என் பேர் நாகப்பட்டினம் ஊர். நீங்கள் திமுக தொகுதியில் என்ன? நாகப்பட்டினம் எங்கே சார் உங்களை? நாகப்பட்டினம் காடம்படி சார். காடம்படி, காடம்படியில் வசிக்கிறேன். நான் வந்து திராவிட முன்னேறது உறுப்பினர். ஓ சூப்பர் சார். உறுப்பினர். சூப்பர் சார். ஆனால் ஆரம்பத்து காலேருந்தே கழகத்தில் ஐக்கியம். ஏன்னா கலைஞர் புல்லேருந்து தலைவர் புல்லேருந்து நாங்கள் கலைஞர் ஆட்சியில் தான் நல்லா இருக்கோம். குறைகள்லாம் எழுதியிருக்கேன். ஏன்னா நம்ம காடம்பாடி வார்டு 12வது வார்டு, அதில் பிரச்சனை என்ன மெயினான முக்கியமான பிரச்சனை? மின்சார பிரச்சனை. ஏன்னா மின்கம்பம் வந்து சாஞ்சிருக்கிற நிலையில் இருக்குது, பல வருடமாக இருக்குது. ஆனால் அதிகாரிகள்லாம் வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்களே, அது ஒன்று நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம போய் நேராக பல முறை போய் சென்று மின்சாரத்துறைக்கு மனு கொடுத்துருக்கோம், அதை ஒன்று நடவடிக்கை எடுக்கலை. அதே சமயம் ரேஷன் கடையில் வந்து பொருட்கள் சரியாக வரங்குறதில்லை. ஏன்னா எல்லா மக்களும் அங்கே ரேஷன் கடையில் தான் இருக்காங்க. ஏன்னா ரேஷன் கடையும் சரியான இட வசதியும் கிடையாது, அது ரேஷன் பொருட்களும் சரியாக இல்லை, இடையும் அளவும் குறைவாக இருக்குது. இந்த நிலையில் மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. உங்களுக்குன்னு கேட்காம மக்களுக்கு அவ்வளோ கேட்குறீங்களா? சந்தோஷமா மக்களுக்கு. ஏன்னா எனக்கு முக்கியம் இல்லை, என் மக்களோட பிரச்சனையை தான், அதுதான் ரொம்ப ஆச்சு. தலைவர் தான் கலைஞர், தலைவர் ஸ்டாலின் தான் முதல்வராக வந்தால் செய்ய முடியும், வேற யாராலும் செய்ய முடியாது. அவங்க தான் நடவடிக்கை நல்ல விதமாக நடவடிக்கை எடுப்பாங்க என்று நம்புகிறேன். ஏன்னா அதிகாரிகளும் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவங்க ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்க, எல்லாமே ஊழல், எல்லாமே ஊழல் தான். இவங்க எதுவுமே செய்யலை, எந்த திட்டமும் அறிவிக்கல. நினைச்சிட்டு போய் மீட்டிங் வந்துட்டு பேசும்போது அது இது மனசில் நினைச்சிட்டு போகிறத விட நினைச்சதை எழுதி வச்சுட்டு போனாங்க. லவ் ஸ்டோரி வேறு லெவலுங்க. இது வந்து இந்த பொட்டியில் உள்ளது எல்லாமே கண்டிப்பாக நிறைவேற்ற வருங்க, எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. 100% ஓகேவா? எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக சூப்பர் சார். உங்களுக்கு நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க. அதனால தான் மனு போட்டிருங்க பொட்டியில் மீனை. ஏன்னா இது இந்த பிரச்சனையை நூறு நாட்கள் உள்ள பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு இவங்க சொல்கிற ஏரியாவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அண்ணனை தொடர்பு கொள்ளுங்க, மக்காவை செஞ்சு கொடுப்போங்க. அவங்க பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தான் தான் தனக்கு தான் ஃபேமிலிக்குன்னு இது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது பண்ணாமல் மக்களுக்காக ரேஷனுக்காக எவ்வளோ பசிக்காங்க. சூப்பர் டைப். ஏன்னா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேற ஒன்றும் இல்லை. ரோடு சாலையும் வசதியும் சரியில்லை, அது மெயினாக இருக்கு. எல்லா பிரச்சனையும் இருக்கு, உள்ளடக்கி இருக்கு. நான் கண்டிப்பாக நிறைவேறேன் சார், எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப தேங்க்யூ, நன்றி சார், தேங்க்யூ, நன்றி சார். அசா, உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். சார் லெலின் சார். என்ன ஊர் சார் நீங்கள்? எனக்கு வந்து கியூலூர் தாலுக்கா ராதாமங்கலம் ஊர் சார். ஓகே சார். என்ன பொறுப்பில் இருக்கீங்க? திமுக பொறுப்பில்? திமுக பொறுப்பில் இல்லை சார், ஆனால் திமுக வார்டு மெம்பர் சார். நான் ஏரியா வார்டு மெம்பர். ஓ சூப்பர் சூப்பர் சூப்பர். திமுக ராதாமங்கலம் வார்டு மெம்பர், நம்ம வார்டு மெம்பர் சார். அதில் நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் ஊரில் வந்து நீங்கள் குறைந்தவர்கள் ஏதாச்சும் எழுதி போட்டிங்களா பொட்டியில்? இல்லை சார், எழுதி போடல. பிரச்சனை இல்லை, இப்போ சொல்லுங்கள், கண்டிப்பாக நிறைவேறும். சொல்லுங்கள் சொல்லுங்கள். அதாவது சார், அங்கே வா சொல்லுங்கள். நம்ம சார் தளபதி சார் ஸ்டாலின் சார் சொன்னாங்க, எல்லா குளங்குட்டையும் தூர் வாரணும் பணின்னு சொன்னாங்க சார். அதோட தூர் வாரண பணி வந்து நம்ம, அதாவது எல்லாம் என்ன அவங்க சொன்னது தான் வந்து பண்ணியிருக்காங்க. பண்ணியிருக்காங்க, பாதி பண்ணியிருக்காங்க, பாதி பண்ணல. கட்சிக்காரங்க ஊரில் பண்ணல. அவங்க ஆளுங்கட்சிக்காரங்க ஊரில் பண்ணியிருக்காங்க, நம்ம கட்சிக்காரங்க ஊரில் பண்ணல. இது மிக முக்கியமான மேட்ரு. அதாவது நம்ம இருக்கிற இடத்துல பண்ணல, எல்லா இடத்துல பண்ணியிருக்காங்க. அதை நான் சொல்லக்கூடாது. சார் சொன்னது நிறைவே, நம்ம ஆட்சியில் நிறைவேற்றணும்,
அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை. கண்டிப்பா அது நிறைவேற்றுவாங்க. கண்டிப்பா சார், எல்லாம் நிறைவேற்றுவாங்க. அவங்க தான் வந்து எல்லாமே கொண்டது. நீர்நிலை நல்லா கொண்டா வரணும். அதாவது அந்த அதாவது வாட்டர் டேம் அடைக்கிறாங்க போறாங்க, அதெல்லாம் எல்லாம் பயன்படுத்தி நம்ம சார் தான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஒன் வாங்கி சார். சார் உங்க நேம் சொல்லுங்க. என் பேர் ராபர்ட் சார். என்ன சொன்னீங்க? நான் திருமுறையில் திருக்கு ஒன்றியம் மாவட்ட துணை வருகிற பலர் இருக்கிறார். தகவல் தொழில் பணியில் என்ன பணிகள் செஞ்சிட்டு இருக்கீங்க? அதாவது சார், இப்போ எல்லாருமே நீங்க வெயிட் வெயிட்ல வந்திருப்பாங்க. எல்லாருமே வெயிட் வெயிட்ல வந்திருப்பாங்க. தளபதி கிட்ட நம்மளோட கோரிக்கை, அது கோரிக்கை மனு மக்கள்லாம் கொடுக்குறாங்க. அது வந்து நம்ம வர்ற மக்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது, யார் யாருன்னு தெரியாமல் இருக்குதா, கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியே எல்லாருமே பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்தோம் சார். இன்னைக்கு இப்போ தனியாக பண்ணி தெரியவாங்க சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம். நீங்கள் கோரிக்கை நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் எழுதி கொடுத்தீங்க, நீங்கள் பாக்ஸில் போட்டிங்களா? நான் இப்போ அதாவது இப்போ வந்து நாங்கள் எழுதி கொடுக்கல, கிராம சபை கூட்டம் போட்டோம்ல அப்போ வந்து எழுதி கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸில் சார் எடுத்து போன பாக்ஸில் நீங்கள் ஏதாச்சும் கோரிக்கை போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கோம். என்ன அந்த கோரிக்கை சொல்லுங்களா? அதாவது இது வந்து டெல்டா மாவட்டம், அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர்லாம் டெல்டா மாவட்டம். இல்லை அதிகமாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளும் மீனவர்களும் அதிகமாக இருக்காங்க. அதாவது நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடாது, மீனவர்களுக்கு வந்து விடுமுறை காலத்தில் ஒரு நிவாரணம் கொடுக்குறாங்க. அதேமாரி விவசாயிகளுக்கு நான் சொல்கிற விவசாயிகளுக்கும் விவசாய கூலிக்கும் உள்ள கம்பாரிசன் சொல்கிறேன். விவசாயிகளுக்கு வந்து மழை பெஞ்சால் நிவாரணம் கொடுக்குறாங்க, கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க. ஆனால் விவசாய கூலிங்களுக்கு எதுவுமே கிடையாது. விவசாயமே இல்லைனா விவசாய கூலி எப்படி செய்ய முன்னேறி வர முடியும்? அவங்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக பண்ணிட்டுருக்காங்க. அதாவது கொரோனா காலத்துலலாம் ரொம்ப கஷ்டம், அதாவது விவசாய கூலிங்களுக்கு. இப்போ மழை காலத்துலேயும் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ட்ரிப்பு மழை பெஞ்சு வந்து சம்மந்தமே இல்லாமல் ஜனவரி மாதம் அதாவது பொங்கல் டைமில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போலாம் விவசாய கூலிங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு வந்து எங்கள் தளபதி என்ன வந்துருக்கேன்னா, மீனவர்கள் கொடுக்குற மாதிரி மீனவர்களுக்கு அந்த 40 நாள் விடுமுறையில் ஒரு நிவாரணம் கொடுக்குற மாதிரி விவசாய கூலிங்களுக்கு. அதாவது நான் சொல்கிறது வந்து விவசாய கூலிங்கன்னா ஒரு 100 கூலினாலும் கூட இல்லாதவங்களுக்கு சார், 100 கூலினாலும் கூட இல்லாதவங்களுக்கு, அதாவது கூலி தொழிலாளி தினக்கூலி தொழிலாளி சொல்லணும்னா, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு. அது நான் எல்லா மாதத்துலையும் கேட்கல. அந்த விடுபட்ட நாட்கள் அதாவது ஏப்ரல் மே வந்து ரொம்ப டல்லாக இருக்கும், எதுவுமே விவசாயம் பண்ண முடியாது. போகம் வலைக்குன்னு சொல்கிறாங்க, முப்போகம்லாம் கிடையாது சார், விவசாயம் முப்போகலாம் கிடையவே கிடையாது சார். அதனால் அது கொஞ்சம் நம்ம தலைவர்கிட்ட கொண்டு போயிருக்கிறோம். ஆட்சிக்கு வந்தவொடனே நிறைவேற்ற நம்பிக்கையில் எங்கள் நானும் எங்கள் ஊர் மக்களும் இந்த மாவட்டமும் டெல்டா மக்களும் ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறோம் சார். நீங்கள் சொன்ன மேட்ரு என்னன்னா, அந்த 40 நாள் இடைப்பட்ட நாளில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதேமாதிரி எல்லாருக்குமே இருக்குது, மீடியாவில் உள்ளவங்களும் ஸ்டூடியோ வச்சுக்கிறாங்களா அவங்களுக்கும் சரி, மேரேஜ் டைம் இருக்குது. அந்த டைமில் ஸ்லோவாக இருக்கும் போது அவங்களுக்கு நல்லதெல்லாம் செய்வாங்க. கண்டிப்பாக நானும் கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னா நான் சொல்லணும்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டூடியோ எல்லாம் ஓகே தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோட ஓரளவு முடிஞ்சிடும் சார். ஆனால் ஒரு நாள் கூலி தொழில் ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா வச்சுக்கலாம், அவனோட 2 நாள் சாப்பாடு காசு ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா நானும் ஒரு கூலி தொழிலாளரோட பையன் அப்படிங்கிற ஒரு இதில் சொல்கிறேன். அதுக்கு வந்து என் தலைவர் நிறைவேற்றுவாருன்னு நம்புகிறேன். பாக்ஸ் இப்போ தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நாங்கள் எங்கே காரைக்காலில் வந்து நாஜிம் அண்ணா இருக்காங்க, அங்கே தான் வந்திருக்காங்க. அவன் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க கண்டிப்பாக. அவங்க மூலியமாக இஃபாக்ஸ் அண்ணா இருக்காங்க, இளைஞர் அணி தலைவர், அவங்க மூலியமாக பார்த்துட்டு இருப்பாங்க. மெசேஜ் கொண்டு போக வாய்ப்புகள் நிறைய உண்டு, கண்டிப்பாக நிறைவேறும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். அப்போ முடிஞ்சிருக்குது. ஆமாம் சார். மீட்டிங் வரதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாது, இங்கே ஒரு கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு குறைநகர் சொல்ல பிறகு அங்கேயும் 4-5 பேர் எடுத்து குறைநகர் சொன்னாங்க, பக்காவாக போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் வந்து குறைநகர் சொல்லியிருக்கீங்களா? நாங்களும் நாங்களும் மனு கொடுத்துருக்கோம் சார். நாங்கள் வந்து நன்னிலம் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரோம். இன்றைக்கி வந்து என்னோட பிறந்தநாள், தலைவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்து தலைவரை பார்க்கணுங்கிறதுக்காகவே வந்துகிட்ருக்கோம். எங்கள் தொகுதியில் வந்து நிறைய குறைகள் இருக்குது சார். நாங்கள் எங்கள் கிராமங்களில் நிறைய வயல் சம்மந்தமாகலாம் வந்து வாக்கிய சம்மந்தமாக நிறைய குறைகள் இருக்குது. அதை நாங்கள் வந்து மனுக்களாக எழுதிப்பட்டிருப்போம். எங்கள் தலைவர் கழக தலைவர் வந்து 100 நாளில் நிறைவேற்றி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே தான் இருப்போம். கன்ஃபார்மாக செய்கிறோம் சார். மூலியமாகவும் போயிடும் கண்டிப்பாக. இதன் மூலியமாக நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். எங்கள் கழக தலைவர் வந்து 100 நாளில் எல்லாத்தையும் செயல்படுத்துவாருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் போகிறோம் சார். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். வேறு நன்றி சார். தலைவர் அவர்களுடைய ஆலோசனை இப்படி, வெட்டாற்றில் ஒரு தடுப்பணை, வெட்டாற்றில் நாகூரிலிருந்து கடமுடி வரைக்கும் ஒரு தடுப்பணை வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். கீழ்வேளூர் தொகுதிக்கு சுரங்கப்பாதை அல்லது மேம்பாலம் அல்லது 2 ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். அடுத்து அனைத்து ரயில்களும் எக்ஸ்பிரஸ் ரயிலாக நிற்கிறது கிடையாது கீவலூரில். கீவலூர் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதியில் நான் பல முறை மனு கொடுத்துருக்கேன். திருச்சி
எஸ்ஆர் முட்டையும் கொடுத்துக்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. உண்ணாவிரதம் இருந்திருக்கின்றோம், ரயில் மறியல் போராட்டம் நடத்திருக்கின்றோம், இதுவரை அது நடக்கவில்லை. தலைவர் ஸ்டாலின் அவர்கள், இரும்பு மனிதர் ஸ்டாலின், இரும்பு மனிதர் ஸ்டாலின் அவர் வந்தால் நிச்சயமாக நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஏனென்றால் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சொல்வதற்கேற்ப, கண்ணதாசன் வரிகளுக்கேற்ப கடவுளாக நமக்கு வந்திருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். அவர்கள் நிச்சயமாக நம்மை தமிழகத்தை உயர்த்தி காண்பிப்பார்கள், அனைத்து நன்மைகளையும் செய்வார்கள் என்று கூறி நான் கொடுத்த மனுவிற்கே இது ரசீது வழங்கப்படவில்லை. அந்த ரசீதையும் வழங்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க, உங்களுக்கு அட்ரஸ் சொல்லுங்க சார். கண்டிப்பாக நீங்கள் இழந்துட்டேங்கிறீங்க, கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தேடி வந்து கொடுப்பாங்க. உங்கள் அட்ரஸ் ஒன்றே சொல்லுங்க சார். 5R புருஷோத்தமன் நல்லாசிரியர், கீவேலூர் இலக்கிய அணி அமைப்பாளர், ஓய்வூதியர் சங்க தலைவர், இன்னும் பல பொறுப்புகள் இருக்கின்றேன். நான் மக்களுக்காக சமுதாயத்திற்காக இன்றளவும் இந்த வயசிலேயே நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அதனால் லயன்ஸ் கிளப்பிலே நான் துணைத் தலைவராக இருந்திருக்கின்றேன். பல நன்மைகளை எல்லோருக்கும் செய்திருக்கின்றேன். பல மாணவர்களை உருவாக்கியிருக்கின்றேன். பல பள்ளிகளுக்கு நான் தென்னை மரங்களையும் மரக்கன்றுகளையும் கொடுத்திருக்கின்றேன். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் என்ற நோக்கத்திலே நான் அந்த சீரிய பணியை இன்றளவும் செய்து வந்திருக்கின்றேன் என்று கூறி, கலைஞரை பிள்ளைக்கு வாரிசுன்னு சொல்கிறாங்க. அது வாரிசு இல்லைங்க, தன்னை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், இவர்களுடைய வாரிசு நமது தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவருடைய கலைஞருடைய பிள்ளை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். இந்த மூவருடைய சித்தாந்தங்களையும் மூவருடைய கனவுகளையும் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நீண்ட காலம் வாழ வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வாய்ப்புக்கு நின்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ சார். எங்கள் ஊரில் வந்து அமைச்சர் ஓஎஸ் மணியன் வந்து 20 கோடி ரூபாய்க்கு கடலிலிருந்து ஊருக்குள்ளே, அதாவது கடல் நீர் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு தடுப்பு சுவர் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற ஓஎஸ் மணியன் அமைச்சர் வந்து 20 கோடி ரூபா ஒதுக்கிட்டு சொல்லிட்டு நன்றி நோட்டீஸ்லாம் அடிச்சிட்டாங்க. அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தீர்மானமும் போட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் இன்னைய நாள் இன்றைக்கு தமிழகத்துடைய தளபதி எங்களால் மறக்க முடியாத நாள் வாழ்க்கையில். இந்த நாள் வரைக்கும் ஒரு கல் கூட, ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்கலாத நாள் இன்னைக்கு. அதனால வந்து அதான பொய்யான ஒரு இது, இந்த ஆட்சியை பொய்யான ஆட்சி தான். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நன்றி. நீங்க என்ன பதவியில் இருக்கீங்க சார், உங்க நேம் சொல்லுங்க, என்ன ஊர் இருக்கு? நான் வந்து என்னுடைய பேரு லோகநாதன், என்னோட ஒய்ஃப் வந்து ஐடி இருக்காங்க, தகவல் தொழில்நுட்பி. நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதி போட்டிருக்கீங்களா? அவங்க தனியாக எழுதி போட்டுருக்காங்க, அவங்க அவங்க பேரில் தான் எழுதி போட்டுருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் வந்தீங்க நல்லாயிருக்கும், பேசணும் சார். பரவாயில்ல, இருக்கும். சரி, ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. நாகை தெற்கு மாவட்டத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் காந்திமதி லோகநாதன். ஓகே, காந்திமதி வகுப்பு அவங்க வந்து மனு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் மனு நிறைவேறும் சார். கண்டிப்பாக. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். எனக்கு 250 ரூபா எப்போ 2020 மார்ச், அதே 2020 ஜூனில் நான் போய் வாங்கும் போது கேஸோட விலை 615 ரூபா, அப்போ எனக்கு மானியம் 190 ரூபா போட்டாங்க. இப்போ இந்த மாதம் கேஸோட விலை தெரியுமா உங்களுக்கு? வாங்கினீங்களா? வாங்கியிருக்க மாட்டேங்க. நான் வாங்கினேன் 745 ரூபா ஆகிட்டு, மானியம் எவ்வளோ போட்டாங்கன்னு தெரியுமா? 29 ரூபா. நான் அதே அந்த போயிட்டு அந்த கேஸ் கம்பெனியில் போய் நான் கேட்குறேன், ஐயா நான் இதுமாதிரி என்னோடய டீட்டெயில் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு 6 மாதத்துக்கு நான் வாங்கின பில்லோட கை காட்டுறேன்,
எனக்கு நான் ஜூன் மாதம் வாங்கும்போது 545 வாங்கினேன், எனக்கு மானியம் 250 போட்டுருக்கு கவர்மெண்ட்டு. இப்போ நான் இந்த மாதம் நான் வாங்கும்போது 745 வாங்கியிருக்கேன், வெறும் 29 மானியம் போட்டுருக்கீங்க. மானியம் எந்த அடிப்படையில் போடுறீங்க, மானியோட சதவீதம் என்ன, எந்த அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு மானியம் கொடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில், இது எனக்கு தெரியாதுங்க, நான் சாதாரண ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, என்கிட்ட நீங்கள் இந்த கேள்வியை கேட்கக்கூடாதுன்றாரு. கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு இருக்காங்க, அவங்களை கேட்கறதுல அந்த கவர்மெண்ட்டை வச்சிருக்கேன் பண்ணி கொடுத்துருக்கு அவங்க. ஆமாம், இதான் இந்த கவர்மெண்ட்டை நீங்கள் போய் கவர்மெண்ட்டை கேளுங்கன்றாங்க, என்னால் வந்து கவர்மெண்ட்டை கேட்க முடியாது, அதனால் நான் ஸ்டாலின் ஐயாவை கேட்கலாம்னு வந்திருந்தேன். நீங்கள் நான் எழுதி போட்டிருக்கேன், எனக்கு அங்கே வாய்ப்பு கிடைக்கல. கண்டிப்பாக இந்த வாய்ப்பு அவருக்கு போய் இந்த விஷயம் கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக போய் சேர்ந்தால் சந்தோஷம். ஏன் அப்படி சொல்லணும்னா மக்களுக்கு தெரியல, இப்போ இங்கே வந்து எல்லாருமே கேஸ். எனக்கு நான் வந்து மீட்டிங் வந்தது புதுசு தான், எனக்கு நானும் வந்து ஒரு புது புதுமை தான் இது. இது வச்சுட்டு உண்மையிலேயே இங்கே வந்தவங்க தான் குறைகள் எடுத்து போட்டாங்க. என் யூடியூப் சேனல் மூலியமாக என்னென்ன குறைகள் இருக்கோ நான் போய் சேர்க்கலான் இருக்கேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா வந்து மக்கள் வந்து எல்லாருமே பயன்படுத்தும் அன்றாடமாக பயன்படுத்துகிற ஒரு விஷயம் தான். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விலை வந்து 200 மடங்கு அதிகமாக இருக்காது, யாருக்குமே தெரியல. பத்தோடு முன்னாடி வந்து வெறும் 300 வாங்கின கேஸ் இன்றைக்கி நம்ம 745 வாங்குறோம். அதாவது அவங்க முதல்ல வந்து நமக்கு இனிப்பு கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீங்கள் வாங்குற விலையில் 50% வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குன்னு சொன்னாங்க. அதை முதல் 3 மட்டும்தான் வந்து கவர்மெண்ட் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி மக்கள் யாரும் கேள்வி கேட்கறது இல்லை, ஏன்னா வந்து வாங்குறதெல்லாம் பயன்படுத்துகிறோமே தவிர ஏன் என்ன அடிப்படையில் தராங்க, அதோட விகிதம் என்ன, அதை போய் யாருமே கேள்வி கேட்கறது இல்லை. கேட்டாலும் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. இது மூலமா வந்து தலைவர்கிட்ட இது போய் சேர்ந்து இது வந்து மக்களுக்கு வந்து இந்த குறைகள் நிறைவேறணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ, நன்றி.